ஸோ காட் ஹஸ் ப்ரிப்பேர்ட் மீ. வேணான்னு அவனை குடும்பம் நடத்த சொன்னதும் அந்தால் தான், அந்த முடிய போகிற நேரத்தில் பிரித்ததும் அவர் தான், இன்றைக்கு வரைக்கும் அந்த எண்ணங்கள் இல்லாமல் பண்ணுறதும் அவர் தான். ஸோ தெய்வம் நடத்துகின்ற நாடகம், தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது, தேவரும் அறியா போடகம், என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். தெய்வம் நடத்துகின்ற நாடகம், இப்போ யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் கடவுளுடைய நிர்ணயத்துப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் எதையுமே உங்களால் மாற்றிக்க முடியாது. நீ சாட்சி மட்டுமே மனிதா மனிதா என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம், சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே மனிதா மனிதா. கதையை எழுதியவன் கடவுள், தலை விதி இது என்பவன் மனிதன், அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம், இறையிடமேனோ ஊடல், இனிக்குமே அவன் பதம் கூடல், சிவசங்கரர்கிது விளையாடல், அவன் சமைத்ததுதான் இந்த பாடல் பாடல். தெய்வம் நடத்துகின்ற சாட்சி மட்டுமே மனிதா மனிதா, வேர் ஆல் ஜஸ்ட் விட்னஸஸ். நீ விரும்பினாலையும் விரும்பலைனாலையும் குடும்பம் நடத்தணும். ஒரு வெள்ளி பழம் இருக்குது, அது ஒரு முதிர்ந்த நிலையில் காம்பருந்து கீழே விழுந்துடும். அந்த மாதிரி துறவு என்பது தானாக நிகழும், நீ பிளான் பண்ணக்கூடாது. போய் காதி கிராமத்தில் ஒரு காவி டவல் வாங்கி, ஒரு ருத்ராட்சம் அதில் 10 ரூபாய்க்கு வாங்கின்னு, கையில் ஒரு வாத்து வாட்டர் குச்சி வச்சுன்னு உன் முட்டையை போட்டு உன் பேரை நிரஞ்சனானந்தான்னு மாற்றிக்கிட்டா நீ சாமி ஆகிட மாட்டேன். வெள்ளி பழம் காம்பவிழ்கிற மாதிரி தானாக நிகழும். அது நிகழாமல் நீயாக நிர்ணயித்து கொண்டால் என்றால் நீ அழிஞ்சி மலர் ஆவாய். அந்த அழிஞ்சி மலர் கீழே விழும், திருப்பியும் ஏதோ ஒரு அட்ராக்ஷனில் போய் அந்த செடியில் ஒட்டிக்கும். அந்த மாதிரி நீ பிரிஞ்சு வந்திருந்தால் கூட திருப்பியும் போய் மாட்டிக்குவே, திரும்பியும் குடும்பத்தில் உன்னால் விட்டுற முடியாது. ஸோ வெள்ளி பழ மோட்சம்ன்றது இதை, அது தானாக நிகழணும், கடவுளுடைய திட்டத்தில் நடக்கும். யாரையும் எதையும் விட்டு ஓட தேவையில்லை, ஒதுங்க தேவையில்லை. அதனால் ஆன்மீகத்துக்கு வந்த புதுசில் வந்து பாரதி வித்யா பவனில் 1992 முதல்ல ஒரு பெரிய விழா எடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் இந்த சிவசங்கரனை பார்த்து இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை பெற்றிருக்கிற சிவசங்கர் பாபாவும் குடும்பத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நீங்களும் குடும்பத்தை விட்டு ஓடக்கூடாது ஒதுங்கக்கூடாதுன்னு லெக்சர் கொடுத்தால்தான் நான். 92 அது பரிஸ்தி, 97 கடவுள் மாற்றிட்டார். இல்லைனா நான் எப்பயுமே குடும்பத்தை விடுன்னு யாருக்கும் சொன்னதே கிடையாது. பிடிக்குதோ இல்லையோ குடும்பத்தை நடத்தி கடனை கழிச்சிட்டு போயிட்டே இருன்றது என்னுடைய சித்தாந்தம். இப்போது ஒரு கொட்டேஷன் ஃபார்ம் பண்ணேன், ரினன்சியேஷன் இஸ் நாட் ஆடிங் எனி திங் நாட் லீவிங் எனி திங். துறவு என்பது எதையும் சேர்த்து கொள்வதல்ல, எதையும் விட்டு விடுவதல்ல. உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு ஏன் கல்யாணத்தை பற்றி நினைக்காத, கல்யாணம் ஆகிருந்தால் குடும்பத்தை விடாத. Renunciation is not adding anything nor leaving anything, it just leading the life which fate has forced upon you. Vidivasathal unakku endha maadhiriyana oru vaalkai vitta korai totta korainal bandhangalagum sondangalagum vandirukirado adai sagajamaga anubavithukondu keep your thoughts always pinned onto the lotus feet of the Lord. இறைவனுடைய திருமலர் பாதங்களில் உன் எண்ணங்களை வைத்துக்கொண்டு இந்த உடம்புக்குள்ள ஓட்டத்தில் உடம்பை இயக்கிக்கிட்டே இருந்தேன். ரினன்சியேஷன் இஸ் நாட் ஆடிங் எனி திங் நாட் லீவிங் எனி திங், இட் இஸ் ஜஸ்ட் லீடிங் த லைஃப் இட்ஸ் ஃபேட் ஹஸ் ஃபோர்ஸ்ட் அப்பான் யூ, பட் ஆல்வேஸ் கீப்பிங் யுவர் தாட்ஸ் பின் ஆன் டு த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் த லார்ட். துறவு என்பது எதையும் சேர்த்துக்கொள்வதல்ல, எதையும் விட்டு விடுவதல்ல. விதிவசத்தால் நமக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை சகஜமாக அனுபவித்து கொண்டு எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியில் நம்ம எண்ணங்களை வைத்துக்கொண்டு உலகத்தில் உலா வந்து கொண்டிருப்பது. இறையிடமேனோ ஊடல், இனிக்குமே அவன் பதம் கூடல், சிவசங்கரர்கிது விளையாடல், அவன் சமைத்ததுதான் இந்த பாடல் பாடல்.